உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நம்ம பாடகர் எஸ்பிபி அவர்கள் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் நம்ம எல்லாத்தையுமே விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவர் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மருத்துவமனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து மரணம் அடையும் போது அவருடைய வயது 74 அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் பாடிய கின்னஸ் சாதனை செஞ்சிருக்காரு அப்படின்னா அது நம்ம எஸ்பிபி மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் எஸ்பிபி அவர்களுடைய இந்த மறைவு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எஸ்பிபி அவர்களை பற்றி பல பேருக்கும் தெரியாத சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பிபி அவர்களுடைய இசைக்குரல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 80s 90s அதுக்கப்புறமா 2000ல் இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே முதல் தேர்வாக நம்ம எஸ்பிபி தான் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். கண்ணை மூடிட்டு இந்த பாட்டை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்பிபி அப்படின்ற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு கண்ணியமான ரொம்பவே ஒரு இனிமையான குரலாக எஸ்பிபி அவர்களுடைய குரல் வந்து ஒழிச்சிட்டு இருந்தது. நம்ம எஸ்பிபி அவர்கள் சம்பமூர்த்தி அதுக்கப்புறமா சகுந்தலா தம்பதிக்கு வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து பிறந்தார். அதுக்கப்புறமா அவருடைய மனைவியான சாவித்திரியை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு பல்லவி அப்படின்ற மகளும் அதுக்கப்புறமா எஸ்பி சரண் அப்படின்ற மகனும் இருக்காங்க. எஸ்பி சரண் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பாடகராகவும் இருக்காரு. எஸ்பிபி அவர்களுடைய தந்தை வந்து ஹரியதத்தை வந்து வாசிக்கும் போது அதிலிருந்து தான் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து இசையை கற்றுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிபி அவர்களுடைய தந்தைக்கு வந்து எஸ்பிபியை வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசையாக. இந்த சமயத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு டைஃபாய்ட் காய்ச்சல் ஏற்பட்டதுனால அவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்த எஸ்பிபி தனக்கு இருந்த இசை ஆர்வத்தினால பல்வேறு இசை போட்டிகளில் வந்து கலந்துக்கிட்டு பரிசுகளையும் வென்றிருக்காரு. எஸ்பிபி வந்து தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீ 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 மயூருடா ராமானுஜா அப்படின்ற படத்தில் கிட்டத்தட்ட 1966 டிசம்பர் மாதம் 15 தேதி முதல் முதலாக பின்னணி பாடகராக அறிமுகமானார். அந்த திரைப்படத்தில் ராவே காவ்யா சமாவாலா அப்படின்ற பாடலை வந்து சுசீலா அவங்க வந்து பாடியிருந்தாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா எஸ்பிபி அவர்கள் முதல் முதலாக 1969 வெளிவந்த ஹோட்டல் ரம்யா அப்படின்ற திரைப்படத்தில் அத்தனோடு அப்படின்ற பாடலை வந்து பாடியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாடல் வந்து வெளியிடப்படலை. அதுக்கப்புறமா சாந்தி நிலையம் அப்படின்ற திரைப்படத்தில் நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இயற்கை எனும் அப்படின்ற பாடலை வந்து பாடினார். அதுக்கப்புறமா எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தில் 1000 நிலவே அப்படின்ற பாடலையும் நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட 1980 சங்கராபரணம் அப்படின்ற திரைப்படத்தில் பாடலை பாடியிருந்தனால ஒரு முக்கியத்துவமான பாடகராக அமைஞ்சிருந்தார். சங்கராபரணம் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த தெலுங்கு திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. அந்த பாடலுக்காக எஸ்பிபி அவர்களுக்கு வந்து தேசிய விருதும் கிடைச்சது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்களுக்கு வந்து 4 மொழிகளில் பாடல் பாடினதுக்காக இந்திய அளவில் நம்ப முடியாத 6 தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு. அதில் ஹிந்தியில் வந்து வெளியான ஏக் துஜே ஏக் லியே அப்படின்ற திரைப்படத்தில் தேரே மேரே அப்படின்ற பாடலுக்கும் தேசிய விருது கிடச்சது. அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டால் மின்சார கனவு திரைப்படத்தில் இருக்க தங்கத்தாமரை மலரே அப்படின்ற பாடலுக்கும் தேசிய விருது கிடச்சது. இதை தவிர நம்ம பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர்களுக்கு வந்து 2001 இந்திய குடிமக்களால் கௌரவிக்கப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருது கிடச்சது. அதை தொடர்ந்து 2011 பத்மபூஷன் விருதையும் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 45,000 மேற்பட்ட பாடல்களை அதுவும் 16 மேற்பட்ட மொழிகளில் வந்து பாடி உலக சாதனையை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பாடகரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை எஸ்பிபி அவர்கள் வந்து நிறுத்தியிருக்காரு. தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படங்களில் மட்டுமே சுமார் 50 மேலாக வெற்றிகரமான ஒரு பாடகராக விளங்கியிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக எஸ்பிபி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். பாடல் மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கமலஹாசன் சல்மான்கான் அப்படின்னு சொல்லி எல்லா திரைப்பட முன்னணி நடிகர்களுக்கும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அவர் வந்து விளங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை கன்னட இசையமைப்பாளரான உபேந்திரா குமாருக்கு வந்து 12 மணி நேர இடைவேளையில் 21 பாடல்களை வாடி ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்னா அது எஸ்பிபி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிபியுடைய தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 16-17 பாடல்கள் வந்து பல்வேறு மொழிகளில் பதிவு செஞ்சு கொடுத்துருக்காராம். சில நாட்களில் தொடர்ந்து 17 மணி நேரம் வந்து பாடுவார் அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடச்சிருந்தது.
பாடல் பாடுறது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வந்து இசையமைப்பாளராகவும் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து பணியாற்றியிருக்காரு. எஸ்பிபி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் 72 திரைப்படங்களில் வந்து நடிகராகவும் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பாடகரும் இதுவரைக்கும் 72 திரைப்படங்களில் வந்து நடித்தது கிடையாது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இத்தனை சாதனை எல்லாத்துக்குமே உரியவரான நம்ம எஸ்பிபி அவர்கள் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து கொடுக்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.